சீராக் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1-9 முடிய. குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன்வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். உள்ளத்தில் உண்மையுள்ளவனாயிரு, உறுதியாக இரு. துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே. ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகிச் செல்லாதே. உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள். இழிவு வரும்போது பொறுமையாயிரு. நெருப்பில் பொன் புடமிடப்படுகிறது. ஏற்புடைய மனிதர் மானக்கேடு எனும் உலையில் சோதித்து பார்க்கப்படுகின்றனர். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள், அவர் உனக்கு துணை செய்வார். உன் வழிகளை சீர்படுத்து, அவரிடம் நம்பிக்கை கொள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் இரக்கத்துக்காக காத்திருங்கள். நெறி பிறழாதீர்கள், பிறழ்ந்தால் வீழ்ச்சி அடைவீர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுக்கு கைமாறு கிடைக்காமற் போகாது. ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, நல்லவை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், நிலையான மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் எதிர்நோக்கி இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன், தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு பொழுதிற்காய் நன்றி. சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடக்க நேரிட்டாலும் உமை தேடுவோருக்கு எந்தவித நன்மையும் குறைவு படாது என்ற உமது வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பியிருக்கிறோம். ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன்வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள் என்ற உமது வார்த்தைக்காய் நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் எல்லாம் எங்கள் பெலனுக்கு மிகாமல் நீங்கள் அனுமதிப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளில் நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளவும் உம்மை நெருங்கி வரவும் உமது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறீரே, எங்களை பண்படுத்துகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பழைய ஏற்பாட்டில் யோபுவை பார்க்கிறோம். யோபு உம்மையே நம்பியிருந்தார். அழகையால் சோதிக்கப்பட்டு பிள்ளைகளையும் உடைமைகளையும் இழந்தார். உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை எரியும் புண்களால் சாத்தானானவன் வாட்டி வதைத்தான். ஆனாலும் ஆண்டவருக்கு எதிராய் ஒரு வார்த்தையும் யோபு சொல்லவில்லை. நாமும் கூட நம் வயதிலே சோதனைக்கு உள்ளாகி இருப்போம். அதிலெல்லாம் ஆண்டவர் நம்மை எவ்வாறு நடத்தி வந்தார் என்று நாம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். கடவுள் திருத்தும் மனிதர் பேறு பெற்றோர். கண்டித்தலும் தண்டித்தலும் நல்வாழ்வுக்கு வழி. என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். நமக்கு எதிரான இழிவு வரும்போது பொறுமையாய் இருக்க நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு அஞ்சியிருக்கும் நாம் நல்லவை மீது நம்பிக்கை வைப்போம். நிலையான மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் எதிர்நோக்கி இருப்போம். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் துன்பங்களின் இன்று விடுவிக்கப்படுவர். நாம் முழு மனத்தோடு ஆண்டவரை நம்புவோம். நமது சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாமல்
எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய்வோம். அவரே நமது போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார். நம்மை நோய்களிலிருந்தும் ஆபத்துக்களிலிருந்தும் தப்புவிப்பார். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். இடைவிடாது ஜெபியுங்கள். என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்ற வார்த்தையை நம் வாழ்வில் வாழ்வாக்குவோம். ஆண்டவரை சிக்கன பிடித்து கொண்டு வாழக்கூடிய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் வாழ்வோம். அன்பு தகப்பனே, இந்த உலகத்தையே அலைக்கழித்து கொண்டிருக்கின்ற அந்த கொரோனா வைரஸ் கிருமி நோயை எடுத்து போடுங்க தகப்பனே. அந்த நோயை எடுத்து போட உம் ஒருவரால் தான் முடியும் ராஜா. மக்கள் மீது மனம் இறங்குங்க தகப்பனே. இரக்கங்களின் ஐஸ்வர்யமே உடைய தகப்பனே, அப்பாயோ என் பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய இரக்கத்தை பொழிந்து அந்த நோயை அப்புறப்படுத்துங்க ராஜா. அந்த நோயானது மீண்டும் பரவாதபடிக்கு அப்பா காத்து கொள்ளுங்க தகப்பனே. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்த கோட்டைகளுக்குள்ளே வேலியடைத்து காத்து கொள்ளுங்க ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நல்ல இரவில் ஆழ்ந்த உறக்கத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. காலையில் புலர்கின்ற பொழுதானது பிள்ளைகள் உம்முடைய பெலத்தோடு எழுந்து தங்களுடைய அன்றாட பணிகளை சரிவர செய்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் வேலனையும் நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க தகப்பனே. அப்பா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அப்பா உம்மை சிக்கனை பிடித்து கொண்டு வாழக்கூடிய பிள்ளைகளாக, உம்முடைய கரத்துக்குள் அவர்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் பிள்ளைகளை மாற்றுங்க தகப்பனே. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமக்கு அஞ்சு வாழக்கூடிய பிள்ளைகளாக என் தேவன் அப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார் என்ற அப்பா அந்த பயத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து தகப்பனே. அப்பா, உம்மிடம் அஞ்சு வாழ்ந்து உம்மை சிக்கனை பிடித்து கொண்டு வாழக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. இந்த நாளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.